அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவுகின்ற ஒரு மனிதர் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய மனித வார்த்தை அல்ல என்ற ஒரு முடிவுக்கு வந்தால்தான் அவருக்கு இஸ்லாம் உண்மை என்று விளங்கும். நாம விளங்கினோ விளங்கலையோ இஸ்லாத்தில் இருக்கிறோம், முஸ்லிம் சமூகம். அதில் வருகிறவர் பதவியை துறந்து, பட்டத்தை துறந்து, குடும்பத்தை துறந்து, பாரம்பரியத்தை துறந்து, வாப்பா உம்மாண்ட மூதாதையர்களை துறந்து, கிறிஸ்தவ ஆலயத்தின் மதகுருமாவை துறந்து விமர்சனங்கள் எவ்வளவெல்லாம் வரப்போகுமோ, பழி சொல்லுக்கு நான் அஞ்ச மாட்டேன், எனக்கு அல்லாவிடத்திலே வெற்றி தேவை என்று வருகிற போது குர்ஆனை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிப்பார், தேடுவார். தேடி தேடி பார்த்தா இது மனிதன் வார்த்தை அல்ல. 1400 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர், எழுத வாசிக்க தெரியாத ஒரு ஆளுக்கு 1810வது ஆண்டு உத்தியோகபூர்வமாக கண்டறியப்படுகின்ற கைரேகை ஆளுக்கால் வித்தியாசம் என்பது ஒரு உம்மாவுக்கும் பிள்ளைக்கும் மரபணு ரீதியாக இவ்வளவு உறவு இருக்கிறது. ஆனால் ஒரே வயிற்றிலே பிறந்த இரட்டை பிள்ளையாக பிறந்தவர்களும் கூட கோடான கோடி பேர் போய்விட்டார்கள், கோடான கோடி பேர் வாழுகிறார்கள், கோடிக்கணக்கான மக்கள் வர இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுடைய இந்த கைரேகை என்ற இந்த சின்ன ஒரு இடத்தில் உள்ள கைரேகை ஆளுக்கால் வித்தியாசம் என்ற இந்த உண்மை என்ற உலகத்தில் நிதர்சனமான நிரூபணமான ஒரு அறிவியல் விஞ்ஞானம் 1810வது ஆண்டு கண்டுபிடிக்கப்படுகிறது. 1800 சகோதரர்களே, எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் சொல்கிறது இவர்கள் மறுமையிலே எழுப்பப்படுவதை குறித்தால் இவர்கள் சந்தேகப்படுகிறார்கள், பிரிந்து போன எலும்புகளை ஒன்று சேர்ப்பது குறித்தால் இவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். எலும்பு என்னடா, உன்னுடைய வாழ்க்கையிலே வாழுகிற காலத்தில் இந்த கைரேகை வித்தியாசமானது, அது எலும்பை சேர்ப்பதை விட கடினமான ஒன்று ஆளுக்கால் கைரேகை வித்தியாசமான என்ற ஒன்று, அதிலும் வித்தியாசமாகத்தான் எழுப்புவோம் என்று குர்ஆன் தன்னை விஞ்ஞான புத்தகம் என்று சொல்லாமல் இன்றைய உலகத்தில் அறிவியலோடு ஒரு ஆன்மீக பார்வையிலே பார்க்கிற ஒரு மனிதனுக்கு உனக்கும் இதாயத்துக்குரிய வழி இருக்கிறது. லோகேசுகிறவனா, உனக்கும் இங்கே வாசல் திறந்திருக்கிறது. அரசியலின் பார்வையா, அருமையான அரசியலின் பார்வை குர்ஆன் உனக்கும் இங்கே கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. குடும்பவியலின் தத்துவத்தை பேசுகிறாயா, உனக்கும் குர்ஆனில் கதவு திறக்கப்பட்ட எல்லோருக்கும், கோடான கோடி மக்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பொயின்ஸ்கள் சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ்.